الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்து ஹுதுபாவுடைய பிரயோசனத்தை பெறுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் தீயவர்களுக்கும் பாவிகளுக்கும் காஃபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கிற நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று ஏவி இருக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்றும் இவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றிலிருந்தெல்லாம் எங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்ள விரும்புகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவிலே முஸ்லீம்களின் மிக முக்கியமான ஒரு கேந்திர ஸ்தலமாகிய முஸ்லீம்களின் என்பதை விட முஸ்லீம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இஸ்லாமிய பிரதேசங்களின் இஸ்லாமிய என்ற அடிப்படையில் வருகின்ற எந்த நிலையை எடுத்துக்கொண்டாலும் அதன் மிக முக்கியமான ஒரு கேந்திர ஸ்தலமாகிய ஒரு இடத்தை பற்றி இந்த ஹுத்துபாவிலே ஞாபகப்படுத்துவது எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறை பார்க்கின்ற போது இஸ்லாமிய வரலாற்றின் எழுச்சி அந்தந்த பிரதேசங்களின் பள்ளி வாயில்களிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமை நிலையம் தலைமை காரியாலயம் பள்ளிவாசலாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது அதுக்கு பின்னால் வந்தவர்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது முஸ்லிம்களுடைய கேந்திர ஸ்தலம் முஸ்லிம்களுடைய மத்தியம் பள்ளிவாசலாக இருக்கின்ற போதெல்லாம் அவர்கள் எழுச்சி கண்டதை நாங்கள் பார்க்கலாம். பள்ளி வாயிலில் இருந்து தங்களுடைய தலைமைத்துவம் நகர்த்தப்படுகின்ற போது அங்கே பல வீழ்ச்சிகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் வரலாறை படிக்கின்ற போது பார்த்து வருகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் முஸ்லீம்களுக்கும் பள்ளி வாயில்களுக்கும் இடையிலான உறவு என்ன? பள்ளி வாயில் ஒரு சமுதாயத்தின் ஒரு கிராமத்தின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் எந்த அளவு பங்காற்றுகிறது? அதன் மூலம் நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன, அறிய வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை மிகச் சுருக்கமாக இந்த ஹுத்துபாவிலே நோக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 18 இடங்களில் பள்ளிவாசல்களை பற்றி பேசுகிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முறை ஒரு இடத்தை பற்றி பேசினால் அதனுடைய பெருமதி அளப்பரியது என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அது அல் குர்ஆன். அதில் ஒரு இடத்தை பற்றி பேசுவதாக இருந்தால், ஒருவருடைய பெயர் வருவதாக இருந்தால் அது சாதாரண விடயமாக இருக்காது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பள்ளிவாசல்களை பற்றி கிட்டத்தட்ட 18 இடங்களில் பேசுகிறான். இந்த பள்ளிவாசல் என்பதுதான் ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கு, ஒரு சமூகத்தின் இருப்புக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தபோது முதலாவதாக அவருடைய ஒட்டகம் எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுமாறு பணித்தார்கள். அந்த இடத்திலே முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து செய்த முதலாவது வேலை பள்ளிவாசல் கட்டியது. காரணம், அங்கேதான் முஸ்லிம்களை ஒன்றுபடுத்த முடியும், அங்கிருந்துதான் இஸ்லாத்தின் எல்லா விடயங்களும் மூச்சடுக்கின்றன, நிர்வாக அலகுகள் அங்கிருந்துதான் பிரிக்கப்படுகின்றன, அதிகாரங்கள் அங்கிருந்துதான் பகிரப்படுகின்றன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டுவதற்காக முதலாவது மதீனாவிலே அவர்கள் செய்த வேலை பள்ளிவாசல் ஒன்றை கட்டினார்கள். பள்ளிவாசல் ஒன்றை கட்டி மக்களை அங்கே அழைத்தார்கள், அங்கே தாவாவை ஆரம்பித்தார்கள், ஆட்சியின் மைய ஸ்தலமாக அந்த பள்ளிவாசலை ஆக்கினார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை, அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற போது பள்ளிவாசல்கள் நீதிமன்றங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறார், ஒருவர் தன்னுடைய மனைவி இன்னொருவரோடு உடலுறவு கொள்வதை பார்க்கிறார், இப்போது அந்த மனைவியை அல்லது அந்த உடலுறவு கொண்ட ஆணை கொன்றுவிட முடியுமா என்று கேட்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதால் கொன்றுவிட முடியாது, அதற்கு வேறு சட்டம் இருக்கிறது என்று சட்டத்தை சொல்லுகிறார்கள். அழைக்கப்படுகிறார்கள் குற்றவாளிகள், அந்த இடத்திலே அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்படி பல தீர்ப்புகள் அங்கே கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்ற மிக முக்கியமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசலைத்தான் அமைத்திருந்தார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசலை அமைத்திருக்கிறார்கள், பள்ளிவாசலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது நாங்கள் அறிந்து கொள்ளலாம், எல்லாவற்றுக்குமே பள்ளிவாசல் தான் முக்கிய ஸ்தலமாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பள்ளிவாசலுடைய மிக முக்கியத்துவத்தை பற்றி அல் குர்ஆனில் பேசுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே சொல்லுகிறார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளிவாசல்கள் புனிதமான இடங்கள். இந்த பள்ளிவாசலுடைய புனிதம் பேணப்பட வேண்டும், இந்த பள்ளிவாசலுடைய இலக்குகள் அடையப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான ஒரு ஹதஃபாக, மிக முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரம் எங்களுக்கு பள்ளிவாசலுடைய பெருமதி தெரியாமல் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே, தபரானியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ், அல் மசாஜிது புயூதுல்லாஹி ஃபில் அர்த், பள்ளிவாசல்கள் என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வீடு. துலியு லியஹ்லி ஸமாஇ கமா துலியு நுஜூமுஸ் ஸமாஇ லியஹ்லி அர்த். இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நட்சத்திரங்கள் எப்படி அழகாக இருக்கிறதோ, வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, சந்திரன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ, அதே போன்று வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இந்த பள்ளிவாசல்களான் அழகை கொடுக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களில்
அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு இடம் பள்ளிவாசல்களாகும். வஅப்கலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு, இடம் இருக்கும் என்று சொன்னால் அது கடைத்தெருக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்கிட்டார்கள். அதேபோன்று புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபுதாவூத் திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இது பதிவாகி இருக்கிறது. சொல்லுகிறார்கள், பஷிரில் மஷாயின ஃபி ஸுலமி இலல் மசாஜித் பின்னூரி தாமி யௌமல் கியாமா. பள்ளிவாசல்களுக்கு அல்லாஹுவை தொழுவதற்காக இருளென்று பாராமல் இருளிலும் கூட நடந்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார்களே அவர்களுக்கு, அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் சுபசோபனம் சொல்லுங்கள். அவர்கள் இருளில் பள்ளிவாசலுக்கு போன காரணத்தினால் மறுமையில் அவர்களுக்கு பினூரித்தாம் எந்தவித குறையுமல்லாத தெளிவான ஒளியிலே அவர்கள் மறுமையிலே இருப்பாட்டப்படுவார்கள். அவர்களுக்கு அங்கு இருள் கிடைக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இருளில் பலரை சோதிப்பான், இருளில் பலரை தண்டிப்பான். தண்டிக்கக்கூடிய முறைகளில் இருளும் ஒன்று. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களுக்குரிய சிறப்பை பற்றி சொல்கிறான். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நோக்கி யார் பள்ளிவாசலுக்கு உதவி செய்கிறார்களோ, பள்ளிவாசலை கட்டுகின்றார்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்கிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி பினாஇல் மஸ்ஜித் ஃபி துவர். நீங்கள் ஒரு இடத்தில் குடியேறினால் அங்கே பள்ளிவாசலை கட்டிக்கொள்ளுங்கள் என்று நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வான் துனல்லஃப வ துத்தய்யப், அது சுத்தமாக இருக்க வேண்டும், அதில் வெறுக்கத்தக்க வாடைகள் வரக்கூடாது, அப்படியும் அந்த பள்ளிவாசலை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதனால் மறுமையிலே எங்களுக்கு ஒளி கிடைக்கிறது. பள்ளிவாசலுக்கு கட்டுவதனால் அல்லது கட்டுவதற்கு உதவி செய்வதனால் எங்களுக்காக சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி பள்ளிவாசல்களுடைய சிறப்புகளை பற்றி நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதேபோன்று பள்ளிவாசலுடைய சிறப்பை பற்றி சரியான முறையில் ஒருவர் அறிந்து கொள்வார்களாக இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டும், அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த பள்ளிவாசலில் என்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். எப்போது பள்ளிவாசலினுடைய சிறப்பு எங்களுக்கு விளங்கினால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய மாளிகைகள், அல்லாஹ்வுடைய வீடுகள். எங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதை விட எங்களுடைய வீடுகளை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள விரும்புகின்றோமோ அதை விட அல்லாஹ்வுடைய வீடு என்றால் நாங்கள் எவ்வளவு கரிசனை அதிலே காட்ட வேண்டும். இது அல்லாஹ்வுடையது என்பது எங்களுக்கு தெரிய வந்தால் மாத்திரம்தான், அதை சரியான முறையில் உணர்ந்தால் மாத்திரம்தான் இந்த உணர்வுகள் வரும். இல்லை என்றால் நிர்வாகிகள் பார்த்து கொள்ளுவார்கள், அது அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இது நிர்வாகிகளுடைய இடம், இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், பல படிப்பினைகளை கொண்ட சம்பவம் நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடக்கிறது. நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உம்மு மஹ்ஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் என்ன செய்வார் என்று கேட்டால் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். பள்ளிவாசல் பகுதியிலே கிடக்கக்கூடிய குப்பைகளை இலைகளை எடுத்துக்கொண்டு அதற்குரிய இடத்திலே போட்டு விடுவார்கள். ஏதாவது ஒன்றை கண்டால் அதை எடுத்துக்கொண்டு அதற்குரிய இடத்திலே வைத்து விடுவார்கள். ஏதாவது ஒன்று அலங்கோலமாக இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுவார்கள். சில நேரங்களில் அந்த பள்ளிவாசல் பகுதியை கூட்டி விடுவார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் அந்த பெண்ணை காணவில்லை.
அப்போது சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், இரண்டு மூன்று நாட்களாக அந்த பெண்ணை காணவில்லை, எங்கே என்று கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் மரணித்து விட்டால், அவளை அடக்கமும் செய்து விட்டோம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் ஆறு அறிவிப்பாளர் வரிசை ஊடாக வந்திருக்கிறது, சில சில வித்தியாசங்களோடு வந்திருக்கிறது, சஹிஹான ஹதீஸ். அப்போது நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஆத்திரப்பட்டு விட்டு கோபப்பட்டு விட்டு கேட்கிறார்கள், நீங்கள் அவள் மரணித்த செய்தியை என்னிடத்திலே சொல்லி இருக்கலாம் தானே என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், அவளை அடக்கி இருக்கக்கூடிய இடம் எங்கே, எந்த இடத்தில் அடக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே போய் அந்த ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றி விட்டு சொல்லுகிறார்கள், இன்னி ரஆய்துஹா ஃபில் ஜன்னா, நான் அவளை சுவர்க்கத்தில் கண்டேன் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது யாருக்கு இந்த பாக்கியம்? பள்ளிவாசலில் கிடக்கின்ற ஊத்தைகளை, ஒரு இலையை அல்லது கடதாசியை தூக்கி எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தில் போடக்கூடியவர்கள், அல் குர்ஆனை வைத்திருக்கிறார்கள், ஒழுங்காக அடுக்கப்படவில்லை, அதை சரியான முறையில் அடுக்கி இருக்கக்கூடியவர்கள், ஒரு இடத்திலே மண் கிடக்கிறது, அந்த இடத்தை கூட்டி விட்டவர்கள். இந்த பெண் பள்ளிவாயில் நிர்வாக சபை உறுப்பினர் கிடையாது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நிர்வாகமும் கிடையாது, பள்ளி வாசலுக்கு என்று தனி நிர்வாகம் கிடையாது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் தலைவராக, அது பள்ளி வாசலுக்கு மாத்திரம் தலைவராக இருக்கவில்லை, ஊருக்கு தலைவராக இருந்தார்கள், முஸ்லிம்களுக்கு தலைவராக இருந்தார்கள், அந்த அடிப்படையில் பள்ளிவாசலுக்கும் தலைவராக இருந்தார்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு ஒன்று 11 பேரை நியமித்து நீங்கள் இந்த பள்ளி வாசலுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை, நியமனம் கொடுக்கவில்லை. ஏன் காரணம் என்று கேட்டால், எல்லா முஸ்லீம்களும் நிர்வாகிகளாகத்தான் இருந்தார்கள், எல்லா முஸ்லீம்களும் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று துடித்தார்கள். அதனால் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிர்வாக சபை ஒன்று அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. இந்த பெண் இப்போது இருக்கின்ற அடிப்படையில் இருக்கின்ற மாதிரி ஒரு நிர்வாக சபை உறுப்பினர் கிடையாது. மாதா மாதம் வசூலுக்காக மஹல்லா வாசிகளிடத்திலே சென்று வசூல் பண்ணுவது கிடையாது, சில நேரங்களில் ஏற்று வாங்குவது கிடையாது. பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்பதற்காக சொந்த தொழிலை விட்டுவிட்டு பள்ளிவாசல் கட்டுவது கிடையாது, பில்டிங் கட்டுவது கிடையாது, அல்லது கஷ்டப்படுவது கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவில்லை. அந்த பெண் வருவாள், குப்பைகளை கண்டால், ஏதாவது கடதாசியை கண்டால், பேப்பரை கண்டால் எடுத்துக்கொண்டு இடத்திலே போடுவாள். இவளுக்குத்தான், இந்த பெண்மணிக்குத்தான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியே சென்று தொழுதார்கள். அந்த பெண்மணியைத்தான் சுவர்க்கத்தில் கண்டதாக நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிர்வாக சபை என்ற அடிப்படையிலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு கொடுப்பான், அல்லது பள்ளி வாசலுக்காக என்று செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு கொடுப்பான், அல்லது பள்ளி வாசலிலிருந்து பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளாகி கடமை செய்யக்கூடிய முஅதின்மார்கள், தொழுவிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு கொடுப்பான். இதனுடைய சிறப்பு எங்களுக்கு தெரிந்தால் மாத்திரம்தான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு சேவை செய்ய வேண்டும், யார் எதை கதைத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் மாத்திரம் எனக்கு இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வேலையில் தொடர்ந்து இருப்பார்கள். பள்ளிவாசல் சொத்துக்களிலே ஏதாவது சுரண்ட வேண்டும் என்று யோசிக்க மாட்டார்கள். காரணம், இது அல்லாஹ்வுடையது, இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், தன்னுடைய பணத்தை போட்டு செலவழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் எப்போது, இதனுடைய பெருமதி தெரிந்தால். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் என்பது பராமரிக்கப்பட வேண்டும், அது நிர்வாகிகளுடைய கடமை மாத்திரம் கிடையாது என்பதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது வந்து பள்ளி வாசலை கட்டினார்கள் மதீனாவிலே என்று பார்த்தோம். பனு நஜார் கோத்திரத்தை அழைத்து நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஈச்சந்தோட்டத்தை நீங்கள் எங்களுக்கு விலைக்கு தர வேண்டும், அதிலே நாங்கள் பள்ளிவாசல் கட்டப் போகிறோம் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த பள்ளிவாசல் கட்டுகின்ற இடத்திற்காக பணத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள், அந்த பணம் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு ஏதாவது செலவு செய்வது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படி பள்ளிவாசலுக்காக ஏதாவது கேட்டு வந்தால்
நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தால எனக்கு நல்லதொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு தால அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் பார்த்து சொல்லுகிறார், அந்த என்னுடைய பள்ளிவாசலை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், தொழக்கூடியவர்களுக்கும் ருக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களுக்கும் ஏத்திக்கா பிரிப்பவர்களுக்கும் அதை சுத்தமாக ஆக்கி கொடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிக்காட்டுகிறான். சுத்தம் என்பது இரண்டு வகையான சுத்தத்தை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே குறிக்காட்டுகிறான். ஒன்று, பள்ளி வாயில் சுத்தமாக இருக்க வேண்டும். ஊத்தைகள் இல்லாமல், குப்பை கூளங்கள் இல்லாமல் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். இன்னும் ஒன்று, அகீதா ரீதியான அசுத்தங்கள் பள்ளிவாசலிலே இருக்கக்கூடாது, பித்அத்துகள் இருக்கக்கூடாது, குராபாத்துகள் இருக்கக்கூடாது, ஷிர்க்குகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிக்காட்டுகிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த இரண்டு சுத்தங்களும் இந்த பள்ளிவாசலில் பேணப்பட வேண்டும், எங்களுடைய பள்ளிவாசலிலே பேணப்பட வேண்டும். அதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு பிரதேசத்திலும் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும், அந்த பள்ளிவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும், அதே போன்று வெறுக்கத்தக்க வாடைகள் இருக்கக்கூடாது என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வராதீர்கள், அல்லது வெள்ளை பூண்டை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் வீடுகளிலே இருந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். காரணம், அது ஒரு கண்ணியமான இடம், கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டிய இடம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்திலே நாங்கள் வந்தால் அது மற்ற மக்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அந்த வாடையினால் அவர்கள் சில நேரம் கஷ்டப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், சிரமத்திற்கு உள்ளாகுவார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சிலர் வரலாம், பள்ளிவாசலிலே யாருமே இல்லைதானே என்று நினைத்து வரலாம், ஆனால் மனிதர்கள் இல்லாவிட்டால் மலக்குமார்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் அது வேதனையை கொடுக்கும். மனிதர்களுக்கு எது வேதனையை கொடுக்கிறதோ அது மலக்குமார்களுக்கும் வேதனையை கொடுக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்காட்டுகிறார்கள். இணையத்துக்குரிய சகோதரர்களே, இன்று பார்க்கிறோம் பள்ளிவாசலிலே அந்த ஹுர்மத், அந்த கண்ணியம் பேணப்படுவது கிடையாது. சிகரெட் அடித்து விட்டு அந்த வாடையோடு பள்ளிவாசலுக்கு வருகிறோம், ஜமாத்தோடு நடந்து கொள்கிறோம், ஜமாத்தோடு தொழுகிறோம், பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வாடை தாங்க முடியவில்லை. இது பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கிடையாது. ஒரு இடத்திலே நாங்கள், கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், அங்கே போனால் இந்த பட்டன்களை கலைத்து விட்டு இருக்க முடியாது, காலுக்கு மேல் கால் போட்டு இருக்கக்கூடாது, சத்தம் போட்டு பேச முடியாது, அது கோர்ட், அதை மதிக்க வேண்டும். கோர்ட்டை அவமதித்த காரணத்தினால் சில நேரம் தண்டனைகள் கிடைக்கலாம், கைது செய்யப்படலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பள்ளிவாசல் இது. அந்த பள்ளிவாசலிலே சத்தம் போட்டு பேசக்கூடாது, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது. நபி அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை வருகிறார்கள், பள்ளிவாசலிலே இரு பேர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சத்தமிட்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நீங்கள் இருவரும் யார்? அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தாயிபிலிருந்து வந்தவர்கள், நீங்கள் வெளியூர் வாசிகள் என்ற காரணத்தினால் இந்த இடத்திலே தப்பித்தீர்கள், நீங்கள் உள்ளூர் வாசிகளாக இருந்தால் உங்களை கடுமையாக தண்டித்திருப்பேன், பள்ளிவாசலிலே சத்தம் போட்டு பேசக்கூடாது, சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது என்றெல்லாம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரொருவர் பள்ளிவாசலிலே இருந்து கொண்டு சத்தத்தை உயர்த்தி தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அல்லது இஸ்லாத்துக்கும் சம்பந்தமில்லாத தொழில் சம்பந்தமான விஷயங்களை, உலகம் சம்பந்தமான விஷயங்களை பள்ளிவாசலிலிருந்து தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று யாரொருவர் ஒரு பொருளை தொலைத்து விட்டு பள்ளிவாசலிலே எழும்பி சத்தமிட்டு மக்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய இந்த பொருள் தொலைந்து விட்டது, எடுத்து தாருங்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்லுங்கள், உன்னுடைய பொருள் கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்லுவதற்கு சொல்லுங்கள். ஏனென்றால் பள்ளிவாசல் கண்ணியமானது, அந்த இடத்திலே எங்களுடைய நாங்கள் இருக்கின்ற இருப்பு கண்ணியமாக இருக்க வேண்டும், மரியாதையாக இருக்க வேண்டும்,
எங்களுடைய பேச்சுக்கள் மரியாதையாக இருக்க வேண்டும். பள்ளிவாசலிலே ஃபித்னாக்கள் வருவது கிடமளிக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு சம்பவம். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு காட்டரபி வந்து பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கிறார். அது தவறு. அது நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கும் தெரியும். சஹாபாக்கள் அவரை விரட்டப் போகிறார்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விரட்டாதீர்கள், அவரை விடுங்கள், அவர் சிறுநீர் கழித்து முடியட்டும். சிறுநீர் கழித்து முடிந்தது நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாளி தண்ணீரை அள்ளி வந்து அந்த இடத்திலே ஊற்றி விடுங்கள். இதில் பல படிப்பினைகள் எங்களுக்கு இருக்கின்றன. எங்களுக்கு இந்த இடத்திலே தேவையானது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு தவறு பள்ளிவாசலில் நடக்கலாம். அது நிர்வாக சபை விடுகின்ற தவறாக இருக்கலாம், அல்லது பொதுமக்கள் விடுகின்ற தவறாக இருக்கலாம், யாரும் தவறு விடலாம். ஆனால் அந்த தவறை பெரிதுபடுத்தி அவ்விடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி சலசலப்பை ஏற்படுத்துவது அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான இடம். ஏனென்றால் சலசலப்புகளும் சண்டைகளும் இருக்கக்கூடிய இடம் கடைத்தெருக்கள். விலை குறைத்து கேட்பல், கூடுதல் கேட்பது, அது எனக்குத்தான் இல்லை எனக்குத்தான் என்று சண்டையெல்லாம், பிரச்சனையெல்லாம், சத்த உயர்வுகள் எல்லாம் வருவது கடைத்தெருக்களில். அந்த கடைத்தெருக்களிலே இருக்கக்கூடிய விடயங்கள், பண்பாடுகள், செயல்பாடுகள் பள்ளிவாசலிலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே பேசாமல் இருந்திருந்தால் சஹாபாக்கள் போய் ஏதாவது செய்திருப்பார்கள், அது ஒரு பிரச்சனை. சில நேரம் அந்த மனிதர் சிறுநீர் கழித்தவாறே எழும்பி ஓடத் தொடங்கியிருப்பார், பள்ளி முழுவதும் சிறுநீராக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் விடுங்கள். எனவே பள்ளியிலே சலசலப்புகள், சத்தங்கள், தேவையில்லாத சத்தங்கள், சத்தங்கள் என்று சொல்லும் போது தேவையில்லாத சத்தங்கள், பள்ளிவாசலிலே பேசலாம், இரண்டு சகோதரர்கள் பேசலாம், ஒருவருடைய பொருள் காணாத்து விட்டது என்று சொன்னால் மதினிடத்திலோ அல்லது சம்பந்தப்பட்டவரிடத்திலோ வந்து ரகசியமாக சொல்லலாம். ஆனால் எழும்பி நின்று சத்தம் போடுதல், கடைத்தெருக்களில் எது நடக்கிறதோ அதை பள்ளிவாசலிலே நாங்கள் நடத்தக்கூடாது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலிலே தர்மம் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரியப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் பத்ர் யுத்த நேரத்திலே காபிராக இருந்தவர்கள். பத்ர் யுத்தத்திலே பிடிபடுகிறார்கள். அந்த பத்ர் யுத்தத்திலிருந்து பிடிபட்ட கைதியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக நிறைய பணம் கொடுக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தர்மம் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், நான் பத்ரிலே என்னை நீங்கள் கைதியாக பிடித்தீர்கள், அந்த நேரத்திலே நான் நிறைய பணம் கொடுத்து தான் நான் என்னை ரிலீஸ் பண்ணி கொண்டேன். என்னுடைய சகோதரனுக்காகவும் நான் நிறைய பணம் கொடுத்திருக்கிறேன் அந்த நேரத்தில், இப்னு அகீல் என்பவருக்கு. எனவே எனக்கு கொஞ்சம் கூட தாங்க என்று கேட்கிறார். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த முடியவில்லை, பிரச்சனை ஏற்படுத்த விரும்பவில்லை, வேண்டிய விதத்தை எடுத்துக்கு போன்னு சொல்கிறார்கள், போங்கள் என்று சொல்கிறார். அவர் நிறைய எடுத்துக் கொள்கிறார், தூக்க முடியவில்லை. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், யாரையாவது தூக்கிவிட சொல்லுங்கள் என்று சொன்ன போது நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதுன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், அப்படி என்றால் நீங்களாவது தூக்கி விடுங்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் தூக்கி தர மாட்டேன், இருந்ததை கொஞ்சம் எடுத்து வைத்து விட்டு வெளியே வைத்து விட்டு இப்போது தூக்கி பார்க்கிறார், முடியவில்லை. சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார், ஏ முடியாது என்கிறார்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியாது என்கிறார்கள். இன்னும் கொஞ்சத்தை எடுத்து போட்டு விட்டு தூக்குறார், தூக்க முடிகிறது எடுத்துக்கு போகிறார். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த இடத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதா என்று யோசித்து விட்டு அப்படியே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த மனிதர் எவ்வளவு பெரிய பேராசைக்காரராக இருப்பார் என்ற அடிப்படை என்ற மாதிரி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் என்று நபி அல்லாஹ் சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசலிலே சலசலப்புகள் வராது. நாங்கள் பார்க்கிறோம், பெரும்பாலும் ஜும்மா தொழுகை முடிந்துவிட்டால் பல சகோதரர்கள் பள்ளிவாசலிலே பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, பள்ளிவாசலிலே பேசலாம், சத்தத்தை குறைத்து பேச வேண்டும், தேவையான பேச்சுக்கள் பேச வேண்டும், மற்ற சகோதரர்கள் தொழக்கூடிய சகோதரர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், அவர்களை சங்கடப்படுத்தாமல், அவருடைய தொழுகையிலே வஸ்வாஸ், தேவையில்லாத சிந்தனைகள் வராத அடிப்படையிலே ரகசியமாக தேவையானதை பேசிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு தாராளமாக ஜோக் அடித்து பேசுகிறோம், தாராளமாக சத்தமிட்டு பேசுகிறோம், இதெல்லாம் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே கடைத்தெருக்களிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை பள்ளிவாசலிலே வரக்கூடாது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசலுடைய ஹுர்மத், பள்ளிவாசலுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும். நாங்கள் நிறைய பேர் அதை பேணுவது கிடையாது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலிலே பார்க்கிறார்கள்,
யாரோ ஒருவர் சுவரிலே துப்பி வைத்திருக்கிறார். அதை பார்த்துவிட்டு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களே எழும்பி சென்று ஒரு சிறிய கல்லை எடுத்து அதை அப்படியே சுரண்டி விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய தலைவர், ஒரு நாட்டின் ஜனாதிபதி, ஆனால் பள்ளிவாசலில் இருந்த ஊத்தியை சுரண்டி விடுகிறார்கள். நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இது எல்லோருக்கும் கடமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் அது நிர்வாகிகளுடைய கடமை. அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் படட்டும். நாங்கள் வருகிறோம், பள்ளிவாசலில் ஒரு ஊத்தை இருக்கிறது, ஏன் அதை எடுத்து எங்களுக்கு உரிய இடத்தில் போட முடியாது? அல்லாஹ் சுவர்க்கத்தை தருகிறான். பள்ளிவாசலுக்கு வருகிறோம், ஒரு பல்ப் வேலை செய்யவில்லை, தலைவரை கூப்பிட்டு இந்த பள்ளிவாசல் பல்ப் வேலை செய்யவில்லை, மாற்றி விடுங்கள். ஏன் நாங்கள் ஒரு பல்பை வாங்கி கொண்டாந்து அந்த இடத்திலே போட முடியாது? அல்லது பள்ளிவாசலை பார்க்கிறோம், ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, ஒரு மண் கிடந்தால் கூட நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த மண்ணை கூட்டி விடுங்கள் என்று சொல்கிறோம். இல்லை, இது எங்களுடைய கடமை, எங்கள் எல்லோருடைய கடமை. நாங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் எங்களுடைய சமூகம் எப்படி பழகியிருக்கிறது என்றால், நிர்வாகிகள் என்றால், பள்ளி நிர்வாகிகள் என்றால் அவன் கள்ளன்கள். பள்ளிவாசலுக்கு வார அரைவாசி காசு அவனால் தான் எடுக்கிறான்கள். இது அல்லாஹ்வுடைய மாளிகை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய மாளிகையை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை கேவலமாக பேசுகிறோம், அல்லது வீணான வதந்திகளை அவர்கள் மீது பரப்பி விடுகிறோம், இல்லாதையெல்லாம் பேசுகிறோம். இதில் எந்தவித பிரயோசனமும் கிடையாது. அவர்கள் மாறவும் மாட்டார்கள். மாற வேண்டும் என்று விரும்பினால் அவரிடத்திலே தனியே போய் செல்லலாம், சம்பந்தப்பட்டவரிடத்திலே பேசலாம், அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களையும் வதந்திகளையும் சொல்வதனால் உலகத்திலும் எந்தவித பிரயோசனம் இல்லை. நாளை மறுமையிலும் அவர்கள் வந்து நிற்பார்கள். அவர் எடுத்தால் அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான். அல்லாஹ்வுடைய மாளிகை. நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு ஒருவரை மேசனாக வைக்கிறோம் என்று நினைவைத்துக் கொள்ளுங்கள். நிறைய கொடுக்கிறோம், வளமையாக சம்பளம் கொடுப்பதற்கு டபுள் மடங்கு கொடுக்கிறோம், நிறைய கொடுக்கிறோம், மேலதிகமாகவும் கொடுக்கிறோம். இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு எங்களுடைய பொக்கெட்டிலிருந்து களவெடுத்துட்டுக்கும் போனால் எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பள்ளி வாசல் அல்லாஹ் நிறைய கொடுக்கிறான். குப்பையை எடுத்து அங்கே போடுபவருக்கு கூடிய சொர்க்கத்தை கொடுக்கிறான். இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நிறைய கொடுப்பான். நிறைய கொடுத்தும் அவர்கள் களவெடுக்கிறார்கள் என்றார் அவர்கள் அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே பள்ளிவாசலுடைய ஹொர்மத் கண்ணியம் பேணப்பட வேண்டும். பள்ளிவாசலிலே சலசலப்புகள், பள்ளிவாசலிலே சத்தம் போட்டு பேசுதல், இந்த மாதிரியான பண்பாடுகளை நாங்கள் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது எங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சொத்து, எங்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடம். அந்த இடத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்திலே அல்லாஹ்வை வணங்கப்பட வேண்டும். அந்த இடத்திலே நிறைய மக்களுக்கு கல்வி புகட்டப்பட வேண்டும், நிறைய பயான்கள் நடக்க வேண்டும், பள்ளிவாசல் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களை, அதை விடுத்து பள்ளிவாசல் என்றால் பிரச்சனைக்குரிய ஒரு இடம். பள்ளிவாசல் என்றால் எந்த நேரமும் நிர்வாக பிரச்சனை. பள்ளிவாசல் என்றால் எந்த நேரமும் அந்த ஊராக்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் சண்டை. இந்த நிலைமையிலிருந்து மாறி பள்ளிவாசல் எங்கள் எல்லோருமுடையது. பள்ளிவாசலை பற்றி குறை கதைக்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வீட்டை பற்றி குறை கதைக்கப்படுகிறது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அந்த உணர்வை தர வேண்டும். நிர்வாகிகள் தவறு செய்யலாம், அவர்கள் மலக்குமார்கள் கிடையாது. எனவே அந்த தவறை திருத்துவதற்கான வழிகள் இருக்கின்றன. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டரபி வந்து சிறுநீர் கழித்த போது எப்படி கையாண்டார்கள்? இந்த மாதிரி பள்ளிவாசலிலே நடக்கின்ற பிரச்சனையை கையாள்வதற்கு நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான வழிகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். நாங்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு கடைத்தெருக்கள் போன்று பிரச்சனைக்குரிய இடமாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிலையிலிருந்து எங்களை மாற்ற வேண்டும். இந்த நிலையிலிருந்து மாறி பள்ளிவாசல் உயிரோட்டம் உள்ள பள்ளிவாசலாக மாற வேண்டும். அடிக்கடி பயான் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். அடிக்கடி குர்ஆன் மதரசாக்கள், அதே போன்று தாலீம் படிப்புகள், எல்லா வகையான படிப்புகளும் அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒவ்வொரு அது ஒரு கல்வி கூடமாக இருந்தது. அந்த மாதிரி இந்த பள்ளிவாசல்கள் மாற்றப்பட வேண்டும். இதற்கு நிர்வாகிகளும் முன்வர வேண்டும். அதே போன்று பொதுமக்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் அதற்கு உதவி செய்ய வேண்டும். இந்த கண்ணியத்தை பேணக்கூடிய அடிப்படையிலே நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவருக்கும் அதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். வாஅஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே,
பள்ளிவாசலை பொறுத்தவரையில் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய பள்ளிவாசல் என்ற உணர்வு எங்களிடம் எடுக்கப்பட வேண்டும். எங்கள் எல்லோருடைய பள்ளிவாசலையும் என்ற உணர்வு பதிக்கப்பட வேண்டும். இந்த பள்ளிவாசலில் உள்ள குறைகள் எங்கள் எல்லோராலும் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அதற்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய நன்மை இருக்கின்றது என்பதை அந்த சம்பவத்தினூடாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே இதை எங்களுடைய மனதிலே ஆழமாக பதித்துவிட்டு பள்ளிவாசலுக்குரிய கண்ணியத்தை நாங்கள் பேண வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு கோட்டுடைய கண்ணியத்தை கொடுக்கிறோமோ அதை விட கண்ணியம் இந்த பள்ளிவாசலில் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேரடியாக தண்டிக்க நினைத்தால் ஒவ்வொரு தவறுக்கும் இந்த உலகத்திலே மனிதன் நடமாட முடியாது, அதனால் விட்டு வைத்திருக்கிறான். அதனால் விரும்பிய மாதிரி நடந்து கொள்ளலாம் என்ற உணர்வு எங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த பள்ளிவாசலில் நிர்வாக தெரிவு இருக்கின்ற காரணத்தினால் நிர்வாகிகள் சம்பந்தமாகவும் ஒரு சிறிய ஒரு விளக்கம் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிக்காட்டுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள், மன் ஆமன பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், வ அகாம ஸலாத், தொழக்கூடியவராக இருக்க வேண்டும், வ ஆத ஸகாத், ஸகாத் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிரவர் வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. இப்படி ஒரு நிர்வாகி இருப்பார்களாக இருந்தால், பள்ளியை பராமரிக்கக்கூடியவர்கள் இருப்பார்களாக இருந்தால், ஃபஅஸா உலாயிகா யகூனு மினல் முஹ்ததீன், அவர்களால் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிக்காட்டுகிறான். இதிலே இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பரிபாலனம் செய்வதென்றால் என்ன? பெரிய பள்ளிவாசல் கட்ட வேண்டும், பெரிய மிம்பர் மேடை அடிக்க வேண்டும், என்னுடைய காலத்தில் தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்ற பெருமை எனக்கு வர வேண்டும், விலை உயர்ந்த டைல்ஸ் பதிக்க வேண்டும், அல்லது அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் பள்ளிவாசல் பரிபாலனம், அல்லது முஅதின்மாருக்கும் தொழுவிக்கக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், இதுதான் பரிபாலனம் என்று நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. இது பரிபாலனத்தின் ஒரு பகுதி. அதைவிட பரிபாலனம், அல்லாஹுடைய பெயர் இங்கே எந்த நேரமும் சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இங்கே படித்து கொடுக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய விளக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தை பள்ளிவாசலிலே ஓங்க வேண்டும். வெறுமனே லைட் போடுவதும் அல்லது லைட்டுகளினால் அலங்கரிப்பதும் அல்லது வேறு வேறு கலர்களினால் அலங்கரிப்பதும் மாத்திரம் பள்ளிவாசல் பரிபாலனம் கிடையாது. இந்த சமூகத்தில் பெரும்பாலான பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், பள்ளிவாசல் பார்ப்பதற்கு அப்படி இருக்க வேண்டும், பள்ளிவாசல் நிர்வாகம் நம்முடைய கையிலே இருக்க வேண்டும், இதுதான் பரிபாலனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கிடையாது, அது ஒரு பகுதி. அதை விட முக்கியமான பகுதி அந்த பள்ளிவாசல் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வன்னல் மசாஜிதல் இல்லா, அல்லாஹுக்காக அந்த பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும். இது எங்களுடைய பள்ளிவாசல், நாங்கள் நினைத்தவர்களால் தொழலாம், இதெல்லாம் இங்கே சொல்லப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும், அங்கே ஷிர்க் பிதியத்துகள் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிக்காட்டுகிறான். அதே போன்று அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பள்ளிவாசலை பெரிதாக கட்ட வேண்டும், நல்ல முறையிலே காட்சி அளிக்க வேண்டும் என்பது குறை கிடையாது, செய்ய வேண்டும். அதிலே இஸ்ராஃப் இருக்கக்கூடாது, வீண்விரயம் இருக்கக்கூடாது, நல்ல முறையிலே செய்ய வேண்டும். ஆனால் அது மாத்திரம்தான் பரிபாலனம் என்று நினைக்கக்கூடாது. அதையும் தாண்டி அந்த பள்ளிவாசலே இஸ்லாம் ஓங்கப்பட வேண்டும், இஸ்லாம் சொல்லப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று பெரும்பாலான பள்ளிவாசல்கள் அது கிடையாது. ஜும்மாவை கூட சரியான முறையிலே தரமான உலமாக்களை கொண்டு வந்து நடத்தக்கூடிய பள்ளிவாசல் கஷ்டமாக இருக்கிறது நிறைய பள்ளிவாசல்களில். அல்ஹம்துலில்லா, நம்மளுடைய பள்ளிவாசலில் அந்த குறை இல்லாவிட்டாலும் பல பள்ளிவாசலில் அந்த குறை இருக்கிறது. அங்கு இருப்பவர்கள் ஒரு சூழ்நிலை கைதிகளாக என்ன செய்வது, இருந்துவிட்டு போவோம் என்ற நிலைப்பாட்டில் நிறைவு பெற இருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து மாறப்பட வேண்டும். வல் யௌமில் ஆஹிர், அவர் மறுமைக்கு பயப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமைக்கு பயப்படுவார்களாக இருந்தால், மறுமையை நம்புவார்களாக இருந்தால், இந்த உலகத்திலே பள்ளிவாசலை பொறுப்படுத்தால் அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதங்களுடைய தோளிலே சுமத்தப்படுகிறது. உங்களால் சுமக்க முடியவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு போகலாம்.
ஆனால் சுமந்து விட்டு அதனை நீங்கள் இடையிலே இறக்கி விடுவீர்களாக இருந்தால் அல்லது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும். நிறைக்கு நாங்கள் ஆக்கப்படுவோம். அகாம சலா, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதே போன்று வஆத ஸகாத், ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் நிறைய நிர்வாகத்தில் இருக்கிறோம், நிறைய பள்ளிவாசலுக்காக செலவழிக்கிறேன், எனவே நான் ஜகாத் கொடுக்கவில்லை, தேவையில்லை, அல்லது ஜகாத்தில் அரைவாசியை கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசலிலே உண்மையிலே களவெடுக்கக்கூடியவர்கள் ஜகாத் கொடுக்க வசதி இருந்தும் ஜகாத் கொடுக்காதவர்கள் என்பதை இவ்வளவாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது 10 லட்சம் ஜகாத் கொடுக்க வேண்டும், 5 லட்சத்தை கொடுக்கிறார் ஜகாத்தாக ஏழைகளுடைய பணம், மற்றதை நினைக்கிறார் நான் பள்ளிவாசலுக்கு நிறைய செலவழிக்கிறேன் தானே, அதனால் அது குறைச்சி கொடுப்போம் நினைக்கிறார். உண்மையிலே அது ஏழைகளுக்குரிய பணம், பள்ளிவாசலுடைய பெயரை வைத்து தான் செலவழிக்கிறார், எனவே ஏழைகளுக்குரிய பணத்தை அவர் களவெடுக்கிறார் பள்ளிவாசலுடைய பெயரை வைத்து. இவர்தான் உண்மையான கள்ளர்கள் என்று உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும் என்ற போர்வையில் ரவுடியாக மாற வேண்டும் என்பது கிடையாது. இஸ்லாத்திற்கு எதிரான அகீதாவுக்கு எதிரான பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த இடத்திலே தலையை நிமிர்த்தி பேச வேண்டும், அந்த தைரியம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இங்கே கூறி காட்டுகிறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு தலைவராக இருந்தார்கள், ஆனால் அந்த இடத்திலே சிறுநீர் கழித்தவரை விடச் சொன்னார்கள். ரஹ்மத்துடைய உள்ளமாக அவர்களுடைய உள்ளங்கள் இருந்தது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயர வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாருக்குமே பயப்படக்கூடாது, ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக மிக முக்கியமாக தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நிர்வாகிகள் தொழுவது கிடையாது, என்ன நிறைய நிர்வாகிகளுக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது ஓதுகின்ற துவா தெரியாது, நிறைய பேருக்கு பள்ளிவாசலிருந்து வெளியே போகின்ற ஓதக்கூடிய துவா தெரியாது. நிர்வாகிகளுக்கு மாத்திரமல்ல எங்களிலும் நிறைய பேருக்கு தெரியாது. காரணம், பள்ளிவாசலுடைய பெருமதி தெரியாது. ஒரு ஆஃபீஸுக்கு போவதாக இருந்தால் தட்டி வரலாமா என்று கேட்டு போகிறோம் என்றால் அது நாகரிகம். பள்ளிவாசலுக்கு வருகின்ற போது வலது காலை எடுத்து வைத்து வர வேண்டும், துவா ஓத வேண்டும், ஆனால் இடது காலை வைத்து வருவோம், நாங்கள் யாரோடாவது பேசிக்கொண்டு ஃபோன் பேசிக்கொண்டு வருவோம், அதெல்லாம் நாகரிகம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல் யார் இடது காலை எடுத்து வைத்து வருகிறாரோ அவர் நாகரிகம் தெரியாதவர். பள்ளிவாசலுக்கு வருகின்றோ துவா ஓதி வரவில்லை என்றால் அவர் நாகரிகம் தெரியாதவர் இஸ்லாத்துடைய பார்வையிலே. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிர்வாகிகளையும் மற்றவர்களையும், நிர்வாகிகள் தங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில் செய்வதற்கும், நிர்வாகம் அல்லாதவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை தங்களுக்கும் பொறுப்பிருக்கிறது என்று உணர்ந்து பள்ளிவாசலுடைய கண்ணியம், பள்ளிவாசலுடைய மகத்துவம் பேணப்படுகின்ற அடிப்படையிலே எங்களுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகளை ஆக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அஹ்ருதவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.